நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதுரையில தான் லேண்ட் வேணும். மதுரையில இருந்தா போன் பண்ணு, இல்லேன்னா போன் பண்ணாத. வை போன சார், அசோக் இருக்காரா? இருக்காரு சார். யாரு? பேங்க்ல இருந்து வரோம். லோன் அப்ளை பண்ணிருந்தாரு. ஃபார்மல் விசிட் தான். ஓ அசோக். ஆ அசோக் சொல்லுங்க தாத்தா. பேங்க்ல இருந்து யாரோ உன்ன பாக்க வந்திருக்காங்க பா, கீழ வா. இதோ வர. ஆ சார், சொந்த வீடு தான் சார். ஆனா வீடு அசோக் பேர்ல இல்ல. லோன் அசோக் தான் அப்ளை பண்ணிருந்தாரு. ஆ அதுக்காக தான் இந்த தகவலை சொன்னேன். ஆனா சொந்த வீடு தான். அசோக் சுபா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? அது 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 ஒரு ரெண்டு மூணு. இது ஹலோ சார். ஹலோ சார். நீங்க வருவீங்கன்னு தெரியாது. அதான் இது ஃபார்மல் விசிட் தான். உங்க அப்ளிகேஷன் கிளியர் ஆயிடுச்சு. நீங்களும் உங்க ஒய்ஃபும் ஒரு சைன் பண்ணணும். ஒரு நிமிஷம் சார். மிஸ்ஸஸ் போட சொல்லுங்க. என்ன மேடம்? ஓகே சார், உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து போட்டோ எடுக்கணும். அப்ளை பண்ணும் போதே கொடுத்துருந்தோமே. அது நாளாயிடுச்சு சார். வெரிபிகேஷனுக்காக இப்ப தேவைப்படுது. ஓ கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. அடுத்த வாரம் பேங்க்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க போறீங்க? ஏண்டி இல்ல பிரிஞ்சதா சைன் போட்டுட்டு போட்டோல எடுத்த அப்படி? ஏய், இது பழைய லோன், ஜாயிண்டா போட்டிருந்தோம், இப்ப வந்திருக்காங்க. அதான். ஓகே ஓகே, நம்பிட்டேன். அப்படியே அந்த போட்டோ எடுத்து பெருசா ஃப்ரேம் போட்டு ஹால்ல மாட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? தாத்தா, ஏதாவது பிளான் பண்றாங்களோ? யாருக்கு தெரியும், யாரோ வந்தாங்க. சுபாவை அவனும் கூப்பிடுறான், அவளும் வந்து நிக்கிறா. கலிகாலம் தான். ஏமா சேர்ந்துருவாங்களோ? சச்சா சான்ஸே இல்ல. அது எலி, இது பூனை. பாரதி, மிஸ்டர் பாரதி. பாரதி இருக்காரா? ஆ இருக்காரு. நீங்க? நாங்க நெட்வொர்க் கம்பெனில இருந்து வரோம், பாரதி கிட்ட பேசணும். ஓ உள்ள வாங்க. சார் வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே வரல, அதான் என்ன ஏதுன்னு பாத்துட்டுபாலான்னு வந்தோம். இல்ல கொஞ்சம் உட முடியல, அதான் வரல. கேண்டீன்ல வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க கிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட வரல. என்ன ஏதுன்னு இன்ஃபார்ம் பண்ணாதானே எங்களுக்கு தெரியும். உங்களை நம்பி கேண்டீன் ஆர்டர் கொடுத்துருக்கோம், உங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னா இப்படி என்ன சார்? நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்களுக்கு திடீர்னு கேண்டீன் ஞாபகம் வந்துச்சோ? உங்களை நம்பி கேண்டீன் ஆரம்பிச்சதுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் இருக்கே. ஆஹா, உங்க இடத்துக்கு வந்து உங்க கேண்டீன் இன்சார்ஜ் கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிருக்கான், இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இவருக்கு என்ன ஆச்சுன்னு யாரும் கவலைப்படல. மகா, இப்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து ஆள் இருக்காரா இல்லையான்னு பாக்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? என்னங்க மேடம் இப்படி பேசுறீங்க? உங்க பர்சனல் பிரச்சனைக்கு எல்லாம் பொறுப்பேத்துக்க முடியாது. உங்களுக்கு கேண்டீன் ஆர்டர் கொடுத்ததுல லாஸ்ட் கம்பெனிக்கு தான். ஒரு வாரமா கேண்டீன் மூடியே தான் இருக்கு. ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காஃபி டீ லஞ்சில இருந்து எல்லாம் நாங்க வெளி ஹோட்டல்ல இருந்து தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்க டென்ஷன் எங்களுக்கு, இதுல நாங்க உங்களை பத்தி யோசிக்க முடியுமா? ஸ்டாஃப்ஸ் பத்தி நீங்க அக்கறைப்பட லட்சணம் தான் தெரியுது. மகா ப்ளீஸ், நீ பேசாத பாரதி. மகா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. மகா என்ன சொல்ல போற? கஷ்டப்பட்டு கேண்டீன் ஆர்டர் எடுத்தோம், நீ இப்படி பேசினா எப்படி கேண்டீன் நடத்துறதுன்னு தானே? நமக்கு இவங்க ஆஃபீஸும் வேணா, அந்த கேண்டீனும் வேணா. பெருசா ஸ்டாஃப்ஸ் பத்தி அக்கறைப்படுறாங்க.
உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஒரு ஆள் இல்ல. ஒரு வாரமா கேண்டீன் திறக்கல, டீ காஃபி குடிக்கலன்னு வந்து நிக்கிறாங்க. இவங்க கேண்டீன் நமக்கு தேவையா பாரதி? பாத்து பேசுங்க, தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு சத்தமா பேசினா எப்படி? மிஸ்டர், பாரதிக்கு என்ன நடந்தாலும் வேடிக்கை பாக்குறதுக்கு நான் ஒண்ணு உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் இல்ல, இவரோட வைஃப். அப்புறம் சரி தப்புன்னு பேசிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க. மேடம் சொல்றத கேளுங்க. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நாளைக்கு ஆள் அனுப்பி எங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க கேண்டீனை நாங்க காலி பண்ணிடுறோம். வரும்போது கேண்டீன் வேணும்னு கெஞ்சிக்கிட்டு நிக்க வேண்டியது இப்ப இவங்க திமுற பாத்தியா? மரியாதையா வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு எல்லாம் போய் ஆர்டர் கொடுத்தோம் பாருங்க, எங்களை சொல்லணும். வாங்க சார் போலாம். என்ன மகா? விடு பாரதி, ஊர்ல கேண்டீன் நடத்த இடமா இல்ல. மனுஷனை மதிக்காம வியாபாரத்தை மட்டும் பாக்குற இந்த மாதிரி இடத்துல நம்ம வேலை பார்த்தா நமக்கு தான் அசிங்கம். என்ன பாரதி, கேண்டீன் போக முடியாதுன்னு ஃபீல் பண்றியா? இல்ல மகா, நீ எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். ஹலோ மகா. ம், சொல்லு. பாரதி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அதுக்கு நீ பாரதிக்குள்ள ஃபோன் பண்ணியிருக்கணும். பாரதி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, அதான் உனக்கு கால் பண்ணேன். பாரதி இங்க. என்ன விஷயம்னு சொல்லு, நான் சொல்லிடுறேன். அது இல்லை, நான் பாரதி கிட்ட தான் பேசணும். ஜனனி உங்ககிட்ட பேசணுமா? பேசு பாரதி. என்ன முடிவெடுத்திருக்க நீ? அவ வீடு சித்தப்பா, அவ தான் முடிவெடுக்கணும். நேத்து ஒரு கனவு மதி, ஒண்ணும் நல்லதாவே இல்ல. என்ன? வீட்டுக்குள்ள தண்ணி வந்த மாதிரி ஒரு கனவு, வீடே மூழ்கி போச்சு, பிள்ளைகள்லாம் கத்துது, நீ எங்கேயோ போய் நிக்கிற, அப்படி ஒரு கனவு, பதறி போய் எந்திரிச்சிட்டேன், வேர்த்து போச்சு. மணி 3 மணி இருக்கும்பா. எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு தான் பதட்டமா வேற இருக்கு. ஏப்பா, உன்னை பயமுறுத்திட்டேனா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நம்ம பயப்படுறது தானே கனவுல வர்றது, இதுல புதுசா பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சித்தப்பா? மகா, இந்த வீட்டுல எப்படி இருந்தாலோ அப்படியே இருக்கிறதா நீ நினைக்கிற. ஆனா அவ நிறைய மாறிட்டா, உன்னை வெறுக்கிறா, உன் மேல கோபமாவும் இருக்கிறா. அத முதல்ல நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, இந்த வீட்டுல எப்படி இருந்தாலோ அப்படியே இருக்கிறதா நீ நினைக்கிற. ஆனா அவ நிறைய மாறிட்டா, உன்னை வெறுக்கிறா, உன் மேல கோபமாவும் இருக்கிறா. அத முதல்ல நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. 5 பொண்ண பெத்து வச்சுட்டு அத என்ன அவ பேரில் மட்டும் வீடு வாங்குறது? உன்னை யார் அதெல்லாம் செய்ய சொன்னது? அவ பிறக்கிற வரைக்கும் பெருசா தொழில எதுவும் பண்ண முடியல சித்தப்பா. அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்தையே வாங்கினேன். மகா பிறந்ததுக்கு அப்புறம் தான் தொழில மேல வந்தேன். அந்த சந்தோஷத்துல தான் இதை வாங்கினேன் சித்தப்பா. அது சரி, பிள்ளைங்க தானேன்னு நாம நினைக்கிறோம், ஆனா பிள்ளைங்க அப்படி நினைக்கலையே. இந்த பாரு, இந்த ராசி கதையெல்லாம் சொன்னேன்னா என்னாலதான் இந்த வசதியெல்லாம் இருக்குன்னு மொத்த சொத்தையும் கேட்டாலும் கேப்பாப்பா? கேக்குறது யார் சித்தப்பா? மகா தானே, கொடுக்கலாம். அவளுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். அவ மட்டும் பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, இன்னும் 4 இருக்கே. இந்த வீடு கட்டினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது சித்தப்பா.
மொத்த ரூபாயும் கையில் வச்சுட்டு இந்த வீடை நான் கட்டலை, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினேன். ஒவ்வொரு ரூமும் எப்படிலாம் இருக்கணும்னு மகாவோட அம்மா பேசிக்கிட்டே இருப்பா. அவள் இஷ்டப்படி கட்டின வீடு இது. அவள் தான் இந்த வீட்டில் அதிக நாள் இருக்குல்ல. போய் சேர்ந்துட்டா. அவள் ஞாபகமாக இருக்கிறது இந்த வீடு ஒன்று தான் சித்தப்பா. இந்த தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு செடியும் அவள் ஆசைப்பட்டு வச்சது. ஒவ்வொரு தடவையும் நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவள் தோட்டத்தில் பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். அவள் போனதுக்கப்புறம் பிள்ளைங்க அவள் ஞாபகமாக இருக்கக்கூடாதுன்னு வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்ப அங்கே இருக்கவே முடியல சித்தப்பா. ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, பிள்ளைங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. அவள் செத்து போனாலும் இங்கே எங்கேயோ அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது சித்தப்பா. கடைசியாக வீடு இடிஞ்சு கட்டினப்ப கூட என் ரூம் அதனால தான் பெருசாக மாற்ற வேண்டாம்னு சொன்னேன். அவள் இருக்கிற வீடு சித்தப்பா வெறும் செங்கலும் சிமெண்டும் கதவும் தான் வீடுன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லையே சித்தப்பா. இந்த சென்டிமெண்டெல்லாம் பிள்ளைகளுக்கு எங்கே தெரிய போகுது? ஆனால் அதுகள் எப்படி எப்படியோ யோசிக்குது. மகா கேட்டதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை சித்தப்பா. வேற யார் கேட்டது? இதை மகா தானே. கடைசி காலத்தில் இந்த வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் இடம் இருந்தால் எனக்கு போதும். மதி, இதுவும் கடந்து போயிரும்ப்பா. கனவை பற்றி சொல்லி நான் தான் தேவையில்லாமல் ஒன்று பேச வச்சுட்டேன். நீ வேணா மனசை போட்டு குழப்பிக்காதப்பா, எல்லாம் சரியாயிடும், சரியாயிடும். அவன் மட்டுமா இந்த வீட்டில் இருக்கா? எல்லா மெமரிஸும் இங்கே தான் இருக்குது. சூசி பிறந்தது, பிள்ளைங்க முத முதலாக ஸ்கூலுக்கு போனது, வளர்ந்தது, விழுந்தது, சிரித்தது அப்படின்னு ஆயிரம் இருக்குது சித்தப்பா இந்த வீட்டில். இதெல்லாம் விட்டுட்டு எங்கே போவே சித்தப்பா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்மளை மூவ் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி ஞாபகங்கள் தானே சித்தப்பா? அதுவும் இல்லாமல் என்னத்தை சித்தப்பா? நீ மகாவை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன்கிட்ட பேசுறதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. மகா கிட்ட பேசவே முடியல பாரதி. என்ன சொன்னாலும் அவ சொல்றதுதான் சரின்னு அவ பேசுறா. அவகிட்ட பேசுறத நினைச்சாலே இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கக்கூடாது. இருந்தாலும் கேட்குறேன், மகா கிட்ட வீட்டை பத்தி பேசினியா? உன்னதான் கேட்குறேன் பாரதி. பேசுன. என்ன சொன்ன? நீ என்ன பண்ணுவ? உன்னால கேட்க மட்டும்தான் முடியும். அவளுக்கும் வேற யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவகிட்ட போய் கேட்பேன்னு கேட்குறியா? அவ வேற எப்படி கோச்சுக்கிட்டாலும் சமாளிச்சுக்க முடியும். ஆனா அவ எங்க கஷ்டம் அதிகமா இருக்குமோ அங்க வந்து அடிக்கிறான். அதை தான் தாங்கிக்க முடியல. இப்ப கூட மகா ஏன் இப்படி பண்றான்னு கோவம் இல்ல, வருத்தம் தான் இருக்கு. அவன் மேல நமக்கு இருக்க அன்புக்கு என்ன வேணா கொடுக்கலாம் பாரதி. வீடுங்கிறது வெறும் பில்டிங் மட்டும் இல்ல, அதோட லேண்ட் வேல்யூவை வச்சு அதுக்கு விலை சொல்லிட முடியும். அதுல எல்லாரோட எமோஷன்ஸும் இருக்கு. அதை பறிச்சுக்கணும் நினைக்கிறது தப்பு இல்லையா? அப்பாவுக்கு அந்த வீடு ஒரு கனவு. அவர் கடைசி வரைக்கும் அங்கதான் இருக்க போறோன்னு நினைச்சிட்டு இருக்காரு. சுபா, இந்திரா, சுச்சி யாருக்கும் அந்த வீடு இல்லைன்னா அடுத்து என்னன்னே புரியாது. அஃப்கோர்ஸ் வேற வீடு பாக்குறதோ ஷிஃப்ட் ஆகுறதோ பெரிய விஷயமே இல்லை. ஆனா இந்த வீட்டுல இருக்க மெமரிஸ எப்படி ஷிஃப்ட் பண்ண முடியும்? நான் அப்பாவோட பேசாம இருந்த நாட்கள்ல அம்மாவோட பேசிக்கிட்டே இருப்பேன். உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, அந்த வீட்டில் அம்மா இருக்க மாதிரியே தோணும். ஏன்னா அவங்க வாழ்ந்த வீடு அது.
நான் மட்டும் இல்ல வீட்ல எல்லாருக்கும் அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருந்திருக்கலாம். கஷ்டப்படுவானு யாரும் யாருக்கும் சொல்லாம இருந்திருக்கலாம். மகா அந்த வீட்டுல இருந்தப்போ நம்ம வீட்டுல ஒரு கார்டன் இருக்கும்ல, அந்த பில்லர் பக்கம் அமைதியா எதுவுமே செய்யாம அப்படியே உட்காந்துருப்பா. அவளுக்கு அந்த இடத்தோட ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி அந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா? அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் அப்பா இத்தனை வருஷம் வாழ்ந்ததே அந்த வீட்டுல இருக்க அம்மாவோட நினைவோட தான். இத நான் உனக்கு சொல்ல வேண்டாம், உனக்கே புரியும் பாரதி. உன் மாமாவை பத்தி பேசுறது உனக்கு இப்ப பிடிக்காம இருக்கலாம். அவர் உன் மாமான் இல்ல, வேற யாரோ ஒரு மிடில் ஏஜ் ஆளா நின்னு அவர் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்வளவு பிரச்சனையை தாண்டி அவருக்கு அந்த மெமரிஸை தவிர வேற எது சந்தோஷத்தை கொடுத்துருக்க முடியும்? அவர் வைஃப் இருந்த ரூம் இன்னும் ஏன் மாத்தாம இருக்கேன்னு நான் ரஜ் தாத்தா கிட்ட பேசினத கேட்டுட்டு வந்து தான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கூட விட்டுரு பாரதி. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்துருக்கிறதே வீடுங்கிற சென்டிமெண்ட்ல மட்டும்தான். இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே போயிடும், நம்ம குடும்பமே சதறிடும், மனசளவுல எல்லாருமே தனித்தனியாயிடுவோம். மனசளவுல மூவ் ஆயிட்டா அப்புறம் என்ன இருக்கு? இதெல்லாம் நடக்க கூடாதுதான் நான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த குடும்பம் பெரியாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு பாரதி. எனக்கு புரியுது, ஆனா நான் என்ன பண்ண முடியும்? மகா கிட்ட பேசு, அவளுக்கு புரியவே. வேற எதை வேணா எடுத்துக்க சொல்லு, ஆனா இந்த வீட்டை மட்டும் விட்டுற சொல்லு. வீட்டுக்கு அவளே ஓனரா இருந்துட்டு போட்டோம், ஆனா அங்க இருக்கிறவங்கள வெளியே அனுப்பிட வேண்டாம்னு சொல்லு. என்ன ஜனனி இப்பெல்லாம் பேசுற? பேசும்போதே கஷ்டமா இருக்க விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் பாரதி? அந்த வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா மகா இருக்க கோபத்துல அவ பண்றதெல்லாம் பார்த்தா அந்த வீட்டை வித்துருவா போல இருக்கு. அதை என்னால நினைக்கவே முடியல பாரதி. நீ பேசு, நானும் வேறொரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன? நாங்க லாயர் கிட்ட பேசணும், டாக்குமெண்ட் இன்னும் பேங்க்ல தான் இருக்கு. ஸோ வீட்டு பேர்ல கடன் வாங்கினா கொஞ்சம் நாளைக்கு மகா எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். என்ன பாரதி எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் பேச விட்டேன். அவளுக்கு அந்த வீடு மேல ஆசை இல்லை, அப்பா நிம்மதியை தான் அவ கொலைக்க பாக்குறா. ஆனா அது அப்பாவோட மட்டும் நிக்காது, எல்லார் நிம்மதியும் சேர்த்து கெடுத்துருன்னு சொல்லு. அப்படியா? வந்த கொஞ்ச நாளே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். என்ன கேரக்டர் தெரியுமாப்பா அவன்? என்கிட்ட அவன் அப்ரோச் பண்ண விதமே சூப்பரா இருந்துச்சு. என்கிட்ட பேசணும்னு ஆசை, ஆனா அவனே வந்து பேச மாட்டான். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு அப்படின்னு தான் வந்து பேசுவான்.
எனக்கு நிறைய gift எல்லாம் கொடுத்திருக்கான்ப்பா. அதுவும் வேற யாரோ தர சொன்னாங்கதா சொல்லி கொடுப்பான். காபி சாப்பிட போலாமா? நீ எப்படி கேப்பான் தெரியுமா? வந்து நிப்பா, அந்த ஃப்ரெண்ட் காபி சாப்பிட கூப்பிடுறான், வா போலான்னு சொல்லுவான். நம்பி போயிருக்கேன், அப்பதான் தெரிஞ்சது எல்லாமே பண்ணது இவன் தான். சம்ம கேரக்டர் பாவன். நான் யார்கிட்டயும் இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ க்ளோஸ் ஆனதே கிடையாது. இவன் கிட்ட சம்ம சீக்கிரம் க்ளோஸ் ஆயிட்டேன். அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கான ஆளுப்பா. என்னப்பா ஏதோ யோசிக்கிறீங்க, ஒன்னு சொல்ல மாட்டேங்கறீங்க? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே? அவன் வெறும் ஃப்ரெண்ட் இல்லப்பா, அதுக்கு கொஞ்சம் மேல. அவன் கூட இருந்தா டைம் போறதே தெரியாது. நான் வேணா வீட்டை கூட்டிட்டு வரேன், நீங்க பாருங்களேன், உங்களுக்கும் பிடிக்கும். என்னப்பா சைலண்ட் ஆயிட்டீங்க? வெறும் ஃப்ரெண்ட் தானே? அவன் என்கிட்ட ஆல்மோஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணிட்டான், பட் நான் தான் அவன் அப்படி நினைக்கல. அவன் எனக்கு யாரே தெரியல, ஆனா கண்டிப்பா ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேலதான். அவனை எனக்கு அவ்வளவு பிடிக்கும்பா. அப்பா நான் எவ்வளவு கியூரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சரியா ரிசீவ் பண்ண மாட்டேங்கறீங்க. போங்கப்பா. அப்படி இல்லடா. அப்படிதான். அதலமா பசங்க கிட்ட பேசுறது கொஞ்சம் பாத்துடா, ஏற்கனவே பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா. குணாவ பத்தி சொல்றீங்களா? ம், அவனுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லப்பா. இவன் வேற ஏரியா, செம்ம ஸ்வீட். நீங்க மீட் பண்ணுங்களே, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அவன் இருக்கிற இடத்த சுத்தி கலகலப்பா வச்சுப்பான், எல்லாருக்குமே அவனை பிடிக்கும். அவன் உன்னோட ஜூனியரா? ஜூனியர்னா லவ் பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையாது. சச்சின் டெண்டுல்கர்ல ஆரம்பிச்சு ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் யார எக்ஸாம்பிள் சொல்லணும் சொல்லுங்க, சொல்றேன். அப்போ அப்பா பயப்படாதீங்க, நான் அப்படியே அதை டிசைட் பண்ணல, ஜஸ்ட் எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான்.